வணக்க மக்களே தீபாவளியை முன்னிட்டு ரேசன் அட்டைகளுக்கு முக்கிய அறிவிப்பு மகிழ்ச்சியில் மக்கள் நம்மளை ஒரு சின்ன ரிக்வஸ்ட் நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க நண்பா அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்கள் பூராமே பார்த்தீங்கன்னா இலவசமாக அரிசியும் மலிவு விலையில் மளிகை பொருட்களும் வாங்கக்கூடிய ஒரே இடம் நம்ம ரேஷன் கடை மட்டும்தான் அப்படிப்பட்ட அந்த ரேசன் கடைகள் மூலமாகத்தான் மத்திய மாநில அரசுடைய சலுகைகளும் சென்று சேருது அப்படின்னு சொன்னா அதற்கு மாற்று கருத்துக்கள் சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லி ஆகணும் சரி இப்படி இந்த சலுகைகள் வருது எல்லாமே வருது ஓகே அது ஒன்றும் பிரச்சனை தீபாவளி பண்டிகை வேற வருகின்ற பன்னெண்டாம் தேதி வாக்கில் வருது அதற்கு நம்ம தமிழக அரசு என்ன ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடியான தகவலானது வெளிவந்திருக்கு நண்பா அதாவது வருகின்ற தீபாவளி பண்டிகை பன்னெண்டாம் தேதி வரனால ஒரு கிலோ துவரம் பருப்பும் ஒரு லிட்டர் பாமாயிலும் கொடுக்க போவதாக பல சமூக ஊடகங்கள் அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க அதற்குரிய ஆலோசனைகள் மட்டும்தான் தமிழக அரசு பண்ணாங்க கொள்முதல் பண்ணி வச்சா ஆனால் அது கொள்முதல் பண்ணது தீபாவளி பண்டிகை கண்டு கிடையாது தீபாவளி பண்டிகைக்கு தமிழக அரசின் சார்பாக எந்த ஒரு பரிசு பொருட்களும் அதுவும் ரேஷன் கடைகள் மூலமாக எந்த ஒரு பரிசு பொருட்களும் கிடையாது அப்படின்னு அதற்கு மாற்று கருத்துக்கள் சொல்ல முடியாது ஏன்னா தமிழக அரசின் சார்பாக இன்ன வரைக்கும் எந்த ஒரு அதிரடியான அறிவிப்பும் கொடுக்கப்படல தீபாவளி பண்டிகைக்கு எந்த பொருளும் இலவசமும் கிடையாது ரேஷன் கடையில் எக்ஸ்ட்ராவும் பொருட்கள் தரப்படும் போவதும் கிடையாது எப்பவும் கொடுக்கப்படக்கூடிய பொருட்கள் மட்டும்தான் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற தகவலும் வெளிவந்துருந்துச்சு நண்பா இப்படிப்பட்ட சொல்ல ரேஷன் கடைகள்ல பாத்தீங்க அப்படின்னா தீபாவளி பண்டிகை பன்னெண்டாம் தேதி வரனால அன்றைய தினம் அனைத்து ரேஷன் கடைகளும் விடுமுறையாயிருக்கும் அப்ப அந்த விடுமுறையா இருக்குது அதற்கு முன்னாடி தீபாவளி பண்டிகை இந்த மாதிரி பண்டிகை காலம் வந்தாலே பொதுமக்கள் அதிகமாக ரேஷன் பொருட்களை வாங்குவாங்க ஏன்னா வெளியூர்ல இருக்கக்கூடிய நபர்கள் பூராமே சொந்த ஊருக்கு வந்திருப்பாங்க அப்படிங்கிறப்ப ஒரு லிட்டர் பாமாயில வாங்கலாம் ஜீனியை வாங்கலாம் ஏதாவது ஒரு தேவைக்கு தேவைப்படுமே அரிசி கூட அவங்க ஆக்கலனா கூட மத்த பொருட்கள் தேவைப்படுமே அப்படிங்கிறக்காண்டி நிறைய நபர்கள் வாங்குவாங்க அப்ப வந்து ரேஷன் கடைகள்ல இருப்பு அதிகமாக இருக்கணும் அதுக்கு நம்ம தமிழக அரசு என்ன உத்தரவு போட்டிருக்காங்க அப்படின்னா வழக்கத்தை விட அதிகப்படியான பொருட்களை ரேஷன் கடல இருப்பு வச்சுக்கோங்க ஏன்னா பண்டிகை காலம் அப்படிங்கறனால மக்கள் நிறைய வந்து வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படி யார் வந்து கேட்டாலும் மக்கள் ரேஷன் கார்டு இருந்து கேட்டாங்க அப்படின்னா இல்ல அப்படின்னு சொல்லாம அவங்க அனைவருக்குமே ரேஷன் பொருட்களை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது மட்டுமல்லாம வருகின்ற பன்னெண்டாம் தேதி விடுமுறை அப்படிங்கிறதுனால ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதாவது இந்த மாதம் அஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா அனைத்து ரேஷன் கடைகளும் இயங்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழக அரசின் சார்பாக அதிரடியான உத்தரவுகள் போடப்பட்டிருக்கு நண்பா இந்த ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்றப்ப அனைத்து ரேஷன் கடையும் இயங்க போகுது நீங்க வந்து பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா உங்க ஊருக்கு என்னைக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை உங்க ஊருக்கு பொருட்கள் போடுறாங்க அப்படின்னா நீங்க நேரடியாகவே போய் பொருட்களை வாங்கிட்டு வந்தீங்க வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அடுத்த தீபா அடுத்த மாதத்துக்கு தான் நீங்க பொருட்கள் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படும் இதுலயும் குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா எந்த பொருளும் விடுபட்டு போயிடக்கூடாது அரிசியில் இருந்து பருப்பில் இருந்து எண்ணெயிலிருந்து ஜீனியில் வரைக்கும் அனைத்து பொருட்களும் பொருட்களும் நீங்க கொடுத்தே ஆகணும் எந்த பொருளும் விடுபட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம தமிழக அரசின் சார்பாக அதிரடியான உத்தரவுகள் போடப்பட்டிருக்கு நண்பா இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஆயிரம் ரூபாய் பரிசு பொருள் தரப்போறாங்க அது இல்லாம ஒரு கிலோ தோரம் பருப்பு தரப்போறாங்க அப்படி இப்படின்னு போற தகவல் வழி வந்துட்டு பூரா முற்றிலும் பொய்யான தகவலாக மாற்றப்பட்டு விட்டச்சு அப்படின்னே சொல்லலாம் ஓகே வீடியோ படித்து மறக்காம ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க